இப்போ நான் இங்கே நியூ இயர் கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் நடக்குது, கொழும்பு டவுன் ஹாலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய சாப்பாடு இருக்கதா சொல்லியிருந்தாங்க. சரி, என்னென்ன சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்பத்துலேயே ஸ்வீட் ஐட்டம் தான் தெரியுது. இது ஜூஸ், ஒரு வித்தியாசமான ஜூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னால் இந்த சோடா ஐட்டம், ஃப்ரெஷ் ஜூஸ், சொசேஜஸ் இங்கே எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த நிவ்யர் காலம், கிறிஸ்மஸ் காலம் அலங்கரிச்சிருக்காங்க, நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தா சப்மரின் பன் போடுறாங்க, சிக்கன் சப்மரின் பன். எப்படி போடுறாங்கன்றதை பாருங்கள். இங்கே பன் இருக்குது, சில ஸ்வீட் ஐட்டம் இருக்குது. சின்ன பன்னா சைனா பன்னா, சின்ன பன் அதான் லம்ப் ப்ரைஸ். சொசேஜஸ் இது பார்த்தா சிக்கன் ரெடி பண்ணுறாங்க. இந்த சிக்கன் எதுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு சொன்னால், சவர்மாக்கு போடுறதுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. பட்டரெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கொண்டிருக்கும்போது பார்பிக்யூ சோஸ், பட்டர் போடுறாங்க. ஓகே, இதை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு கட்டு கட்டணும் போல தான் இருக்கு.
இங்கே இது ஐஸ் டீ. கிளைமேட் வேறு குளிர்தா தான் இருக்குது, இந்த டைம் ஐஸ் டீ குடிக்கலாமா? இந்த கடையில் என்னென்ன இருக்குங்கிறத இதில் பார்க்கலாம். நீங்கள் இது முழுசாக ஜூஸ் கடை தான், வித்தியாசமான ஜூஸ் இருக்குது, பழங்கள், அந்த மொஜிட்டோ ஐட்டம், நிறைய மிக்சிங் ஜூஸ். இது ஒரு பாபிக்யூ போடுற கடை, எல்லாம் பசங்க தான் இருக்குங்க, நம்ம பசங்க. சிக்கனை குத்தி குத்தி வச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டாங்கடா. உளுந்து வடை பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க, வடை பொறிக்கிற இடம். எங்க போனாலும் இது நூடுல்ஸ், இலங்கையுடைய தேசிய உணவை மாறிடுச்சு. என்ன சாப்பாடு இருக்கோ இல்லையோ, எங்கே போனாலும் இந்த நூடுல்ஸ் மட்டும் இருக்கும்.